உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடன் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்து கொண்டிருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோரைக்கிழங்கின் மருத்துவ குணங்களும் அதனுடைய பயன்களும். வாங்க அதனுடைய பயன்களை ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக கிராமங்களில் வயல் பக்கம் மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகை இது. உலர்ந்த கோரைக்கிழங்கு மருந்து பொருளாக மட்டுமின்றி ஊதுவத்தி போன்ற நறுமண பண்டங்கள் செய்யவும் பயன்படுகிறது. கோரைக்கிழங்கு உடல் கட்டிகளை அகற்ற உதவும் டானிக் போன்றது. கிருமிகளை அழிக்கும் ஆற்றலும் இதற்கு உண்டு. கோரைக்கிழங்கினால் பொதுவாக குளிர்காய்ச்சல் நீங்கும். அதிகப்படியான தாகம், பித்த வளர்ச்சி போன்றவற்றிற்கு இது நல்ல மருந்து. கடுமையான குண்ம நோயை அகற்றி குணமாக்க கீழ்கண்ட முறையிலே இம்மருந்தினை தயாரிக்க வேண்டும். 2 பச்சை கோரைக்கிழங்கை எடுத்து நறுக்கி 100 மில்லி நீரில் போட்டு பாதி அளவாக சுண்ட காய்ச்சி கொள்ள வேண்டும். இந்த குடிநீரை வேலைக்கு 1.5 அவுன்ஸ் வீதம் 3 வேலை என்ற கணக்கில் 20 நாட்கள் சாப்பிட்டு வர கடுமையான குண்ம வயிற்று வலி குணமாகும். குடிநீரை சாப்பிட்டால் அஜீரண பேதி, சீத பேதி, வாந்தி பேதி ஆகியவையும் குணமாகும். குடலில் பூச்சி தொல்லை இருந்தால் ஒரு கோரைக்கிழங்கை எடுத்து நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு துண்டு இஞ்சியை எடுத்து தோலை நீக்கிக் கொள்ள வேண்டும். இரண்டையும் சேர்த்து நன்கு இடித்த பின் சிறிது தேன் விட்டு அரைத்து கொள்ள வேண்டும். காலையில் இதனை சுண்டைக்காய் அளவு வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் உடலில் உள்ள கிருமிகள் அனைத்தும் முற்றிலுமாக அகன்றுவிடும். இந்த மருந்தை எடுத்துக்கொள்ளும் நாட்களில் சுடுசோற்றில் எலுமிச்சம்பழம் சாறும் கொஞ்சம் நெய்யும் விட்டு சாப்பிட வேண்டும். இதே முறையில் சாப்பிட்டு வந்தால் சீதபேதி குணமாகும். தாய்ப்பால் குறைந்துவிட்ட தாய்மார்களும் கோரைக்கிழங்கை பச்சையாக சந்தனக்கல்லில் இழைத்து மார்பகத்தில்
பற்றாக இட்டு வந்தால் பால் நன்றாக சுரக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன இந்த கோரை கிழங்கினுடைய ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Hear me.